வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல குதிரைவாலி கிச்சடி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கேரட், பீன்ஸ், வெங்காயம், குதிரைவாலி அரிசி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் குதிரைவாலி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல்ல 1 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால அது கூட 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஈக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி அது கூட சேர்த்து இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கு பின்னால அது கூட 100 கிராம் சின்ன சின்னமா கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கலாம், 2 கேரட் குட்டி குட்டியா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேரட்டும் பீன்ஸும் ஓரளவு நல்லா குக் ஆயிருந்துச்சு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப இத மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஓபன் பண்ணோம் அப்படின்னா கேரட்டும் பீன்ஸும் 1/4 பாதம் வெந்திருக்கணும், அது நல்லா வெந்ததுக்கு பின்னால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப இது கூட 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்ப தண்ணி எல்லாமே நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்ப அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சிடலாம். இப்ப இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பின்னால ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 7 to 10 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான குதிரைவாலி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம். நம்ம குக்கர்ல செய்யாம எப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே பொலு புலுன்னு சூப்பரா நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம வானல்ல செஞ்சிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம